வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது சிஐஎஸ்எஃப்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேன் இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதை இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இதை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் இப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பையும் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமா வெறும் 60 ரூபாய் சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படின்னா, நம்ம ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வெறும் 60 ரூபாய் சர்வீஸ் சார்ஜில் இந்த ஜாப்பையும் எந்த ஜாப்பாக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 20/11/2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/12/2022. அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபுள் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இந்த ரெண்டு போஸ்ட் விட்டுருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ்பாக இருக்கணும். ஸோ இதுக்கான சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 26,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 26,700 ரூபாய் அவங்க தருவாங்க. ஆன்லைனில் தான் இதோடைய போஸ்ட்டை விண்ணப்பிக்க முடியும். ஸோ நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றி வந்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், அப்படி இல்லை ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றிலாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்போம், 26,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இதை விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்போ தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான வேகன்சி எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்துங்க. கான்ஸ்டபுளில் குக்கு, கோப்ளர், டெய்லர் அந்தமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லாக் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 641 வேகன்சி இருக்குது. யாருக்குன்னா மேலுக்கு மட்டும், ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 69 வேகன்சியும், டோட்டலாக 710 வேகன்சி இருக்குது. இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 77 வேகன்சியும், கிராண்ட் டோட்டலாக 757 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வேகன்சிஸ் ஃபார் டைரக்ட் கேண்டிடேட்ஸ் மேல், மேலுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் குக்குக்கு வந்து 247 வேகன்சியும், கான்ஸ்டபிள் காப்லருக்கு வந்து 5 வேகன்சியும், கான்ஸ்டபிள் டெய்லருக்கு வந்து 22 வேகன்சியும், கான்ஸ்டபிள் பார்பருக்கு 90 வேகன்சியும் விட்டுருக்காங்க. ஸோ இந்தமாரி தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க வேகன்சி விட்டுருக்காங்க, பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஃபீமேலுக்கும் அதேமாரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 21,000 மேலே இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால இன்னும் அலவன்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் முதல் மாதம் சம்பளமே நீங்கள் சேரும் போதே 26,000 ரூபாய் வாங்குவீங்க. ஸோ இது சேலரி லெவல் வந்து ஒரு குட் பேக்கேஜ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேகன்சி ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தென் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். CISF, CTT இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விண்ணப்பிச்சிக்கலாம். SC ST OBC EWS அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் OBCயாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. OBCயாக இருக்கும்போது உங்களோட சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலிட் இல்லைன்னா நீங்கள் இன்டர்வியூ அப்ளை இது பண்ணும்போது நீங்கள் வேலிட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேலிட் இல்லைனா நீங்கள் புதுப்பிச்சிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது தேவையில்லை, நம்ம வந்து OBCன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சேலரின் ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா ஃப்ரம் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வில் பி சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் தோஸ் கேண்டிடேட்ஸ் பிலாங்கி எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ அண்ட்ரிசர்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கொண்டு 100 ரூபீஸ் சர்வீஸ் சார்ஜ் வச்சிருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சிருக்காங்க 100 ரூபீஸ். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிச்சா வெறும் 60 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ், இதை மட்டும் கட்டினா போதும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்டி, பிஏடி, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டாக உங்களுக்கு வந்து வேலை தான் சொல்லியிருக்காங்க. தெர் வில் பி 2 ஸ்டேஜஸ் ரெக்ரூட்மெண்ட் பிஃபோர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ், சிபிடி அதெல்லாம் முடிச்ச வாட்டி தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கடைசி ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களை வந்து செக்அப் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன் ஃப்ரம் ஏர் எகோஜினஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் ட்ரேட்ஸ் ஆனார் பிஃபோர் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்கும் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/8/2022 படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/8/1999 1/8/2004 பிறந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 23 வயசுனா 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா 28 வயசு. ஸோ எஸ்சி எஸ்டி வந்து 28 வயசு இருக்கும்போது விண்ணப்பிச்சிக்கலாம். அதர் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசி வந்து 23 எக்ஸ்ட்ரா ஒரு 3 போடும்போது 26 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸும், சில்ட்ரன்
அண்ட் டிபெண்ட் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாரி கேஸ்டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் யார் விண்ணப்பிச்சிக்கலான்னு. மேல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேலுக்கு வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 170 சென்டிமீட்டரும் செஸ்ட் வந்து 80 to 85 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ்க்கு. ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க யாராருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ தென் வெயிட்டு அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் குடிக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் வந்து பின்னாடி தான் இதாகிற இருக்கும், அதை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து நம்ம முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எது எது தேவையோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். தென் வந்து இதோடைய எக்ஸாம் சென்டர்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் அதையும் சொல்லியிருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுவோம் அதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், தமிழ்நாடுல இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாராத இடத்துல இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா கொடுத்துருக்காங்களா புதுச்சேரி, இதுங்களுக்கு வந்து தமிழ்நாடு சென்னையில் இருக்க சென்னையில் வந்து இதோடய எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 KB to 50 KB JPG ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் டைமென்ஷன் 3.5 சென்டிமீட்டர் வித்தும் 4.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 KB to 20 KB இருக்கணும், 4.0 சென்டிமீட்டர் வித்தும் 2.0 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். நீங்கள் வந்து நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணி தந்தால் நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சு தந்துடுவோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த 60 ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிக்க முடியும். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.